வணக்கம். நாளிடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்று 3ஆம் திகதி பிப்ரவரி மாதம் 2017 வெள்ளிக்கிழமை. வழக்கம் ஒன்று இன்றைய தினம் எமது கைகளில் கிடைக்க பெற்றுள்ள பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளை பார்க்க உள்ளோம். அந்த வகையில் முதலில் வீரகேசரியின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். அதிகார பகிர்வுக்கான ஆதரவை விலக்கிக் கொள்வதற்கு நேரிடும், சுதந்திர கட்சி எச்சரிக்கை, விக்னேஸ்வரனின் செயற்பாடுகளினால் மீள் சிந்திக்க வேண்டிய நிலை என்கிறது என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இந்த செய்தியினை சற்று விரிவாக பார்ப்போம். ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கும் மாகாண சபைகளுக்கான அதிகாரங்களை வழங்கி அதிகார பகிர்வை பலப்படுத்தவும் புதிய அரசியலமைப்பினூடாக முயற்சித்து வரும் நிலையில் விக்னேஸ்வரன் மற்றும் வடமாகாண சபை ஆகிய தரப்புகளின் செயற்பாடுகள் காரணமாக அதிகார பகிர்வு அவசியமா என்பதை மீண்டும் சிந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வீரகேசரியின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ள மற்றொரு செய்தியாக, தொடர்கிறது கேப்பா புலவு மக்களின் போராட்டம், முகாம்களை பலப்படுத்தும் ராணுவம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கேப்பா புலவு குடியிருப்பில் ராணுவம் கையகப்படுத்தியுள்ள தமது சொந்த நிலங்களை விடுவிக்க வேண்டும் என மக்கள் முன்னெடுத்துள்ள கவன ஈர்ப்பு போராட்டம் இன்று 4வது நாளாகவும் தொடர்ந்து நடைபெறுகின்றது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வீரகேசரி பத்திரிகையின் இன்னும் ஒரு செய்தியாக, ஆர்ப்பாட்டம் ஒத்திகையினால் ஸ்தம்பிதமடைந்தது கொழும்பு, பேரணி சென்ற மாணவர்கள் மீது நீர்த்தாரை கண்ணீர் புகை குண்டு பிரயோகம் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. மாலபே தனியார் வைத்திய கல்லூரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் உள்ள பிரதான பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த வைத்தியபீட மாணவர்கள் நேற்று கொழும்பில் மேற்கொண்ட ஆர்ப்பாட்ட பேரணி கொழும்பு லோட்டஸ் வீதியில் வைத்து நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை குண்டு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு கலைக்கப்பட்டது என்று அந்த செய்தி தொடர்ந்து 9ஆம் பக்கத்திற்கு செல்கின்றது. மேலும் ஒரு செய்தியாக, தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று வேலை நிறுத்தம், ஒருவார காலத்தில் தீர்வென்றால் தொடர் வேலை நிறுத்தம் என எச்சரிக்கை என்ற செய்தியும் வீரகேசரியில் வெளியாகியுள்ளது. இவை தவிர புதிய அரசியல் அமைப்பின் உருவாக்கத்தை தடுப்பதற்கு பல சக்திகள் முயற்சி, அனைத்து சவால்களிலும் வெற்றி பெறுவோம் என்கிறார் சம்பந்தன் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரியின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ளது. புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்கும் முயற்சியை தடுப்பதற்கு பல சக்திகள் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன, அனைத்து சவால்களையும் தடைகளையும் வெற்றி கொள்வோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ரசமந்தன் தெரிவித்தார் என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி, இன ஒற்றுமையை சீர்குலைக்கும் விக்கியை அடித்து விரட்டுவோம், அமைச்சர் தயாசிரி தெரிவிப்பு என்று வெளியாகியுள்ளது. வடக்கு முதலமைச்சர் விக்னேஸ்வரன் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையிலேயே செயற்பட்டு வருவதாகவும் அவரை அடித்து விரட்ட வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர் தயாசிரி ஜயசேகர தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ள மற்றொரு செய்தியாக, சுமந்திரனுக்கு அதிரடிப்படை பாதுகாப்பு என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனை படுகொலை செய்வதற்கு திட்டம் தீட்டப்பட்டதாகவும் அவ்வாறு திட்டம் தீட்டிய சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் அவருக்கு அதிரடிப்படை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, நல்லிணக்க செயலணி அறிக்கை கைவிரித்த ஜனாதிபதி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் தினக்குரலில் இடம் பிடித்துள்ளது. நிலைமாற நீதியை விடவும் புதிய அரசியல் அமைப்பொன்றை தற்போது தமது முன்னுரிமைக்குரிய விடயம் ஒன்றாக இருப்பதாகவும் ஒரே நேரத்தில் இவை இரண்டையும் மேற்கொள்ள முடியாது என்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது. மருத்துவ பீட மாணவர்கள் 12 பேர் கைது என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரலில் வெளியாகியுள்ளது. கொழும்பு கோட்டை பகுதியில் நீதிமன்ற உத்தரவை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவ பீட மாணவர்கள் 12 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவை இன்றைய தினக்குரலின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கியமான செய்திகள். தொடர்ந்து சுடரொளி பத்திரிகையினை பார்க்கலாம். சுடரொளியின் பிரதான செய்தி, புதிய அரசமைப்பு பணிக்கே முதலிடம், நல்லிணக்க செயலணியிடம் ஜனாதிபதி திட்டவட்டம் என்று வெளியாகியுள்ளது. இந்த செய்தியினை இன்றைய தினக்குரலில் நாம் விரிவாக பார்த்திருந்தோம். அது தவிர, புதிய அரசமைப்பு வந்த பின்னர் போர்க்குற்ற விசாரணை அவசியம் இல்லையா, சந்திரிகா கூறுகின்றார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசமைப்பு, காணாமல் போனவர்கள் குறித்த அலுவலகம் ஆகியவை உருவாக்கப்பட்ட பின்னர் போர்க்குற்றங்கள் குறித்த நீதிமன்றங்களுக்கான அவசியம் எதிர்காலத்தில் இல்லாமல் போய்விடும் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இது தவிர, ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட்டால் பிரதமர் வேட்பாளராக களமிறங்குவார் மைத்திரி, சுதந்திர கட்சி அதிரடி கருத்து என்ற செய்தியும் இன்றைய சுடரொளியில் இடம் பிடித்துள்ளது.
நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட்டால் பிரதமர் வேட்பாளராக மைத்ரிபால சிறிசேனா போட்டியிடுவார் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர ராணுவத்தின் இடையூறுகளையும் பொருட்படுத்தாமல் வீதியில் படுத்துறங்கி போராடும் கேப்பா பிளவு மக்கள் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொளியின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ளது. இந்த செய்தியினை நாம் இன்றைய வீரகேசரியில் விரிவாக பார்த்திருந்தோம். அடுத்ததாக இன்று எமது கரங்களில் கிடைத்துள்ள ஆங்கில நாளேடான டெய்லி மிரரின் பிரதான செய்தியை பார்க்கலாம். சர்ச்சைக்குரிய மாலபே மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவ பட்டம் வழங்க அதிகாரம் உள்ளது என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்க போராட்டத்தில் குதிக்க உள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை என்று இன்றைய டெய்லி மிரரின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. இந்த செய்தியினை நாம் இன்றைய வீரகேசரியில் விரிவாக பார்த்திருந்தோம். அடுத்ததாக இன்றைய சிங்கள நாளேடான லங்கா தீபவின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். லங்கா தீபவின் பிரதான செய்தி, குமார்ட ஸ்ரீலங்கா புரவெசிக்கம என்று வெளியாகியுள்ளது. அதாவது குமார் குணரத்னத்திற்கு இலங்கை குடியுரிமை என்று வெளியாகியுள்ளது. முன்னிலை சோசியலிச கட்சியின் அரசியல் குழு உறுப்பினரான குமார் குணரத்னத்திற்கு இலங்கை பிரஜா உரிமை வழங்க இலங்கை தயாராக உள்ளதாகவும் அதற்கு சில நிபந்தனைகள் விதிக்கப்பட உள்ளதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை இன்றைய தினம் வெளியாகியுள்ள தேசிய பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகள். தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். முதலில் வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம், பொறுப்பை உணர்ந்து தூர நோக்குடன் செயற்பட வேண்டியதன் அவசியம் என்று வெளியாகியுள்ளது. இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு எப்போதும் இல்லாதவாறான அருமையான சந்தர்ப்பமும் அதற்கான அரசியல் மற்றும் சாத்தியத்தன்மை சார்ந்த சூழலும் தற்போது நாட்டில் உருவாகியுள்ள நிலையில் அதனை உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அனைவரது பொறுப்பாகும். இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டதன் பின்னர் அது தொடர்பில் கவலைப்படுவதில் அர்த்தம் இல்லை என்று இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம், தூரத்து கனவாக சுதந்திர உணர்வு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. நாடொன்றின் மக்கள் தொகையில் குறிப்பிட்ட ஒரு பிரிவினர் உளரீதியாக சுதந்திரமான உணர்வுகளை கொண்டிருக்காவிடின் அந்நாடு முழுமையான அபிவிருத்தி இலக்கை எட்டிவிட இயலாது. இலங்கையில் தமிழ் பேசும் சமூகத்தை பொறுத்தவரை உளரீதியான சுதந்திர உணர்வு என்பது தூரத்து கனவாகவே இருந்து வருகின்றது என்று இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம், கேப்பா பிளவு சொல்லும் செய்தி என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. கொட்டும் பனியிலும் வதைக்கும் வெயிலிலும் கேப்பா பிளவு மக்களின் போராட்டம் தொடர்கின்றது. இயற்கைக்கு அப்பால் அவர்கள் இராணுவ புலனாய்வு பிரிவினரின் அச்சுறுத்தல்கள் மிரட்டல்களையும் எதிர்கொண்டுள்ளனர். அந்த மக்கள் தங்கள் நிலங்கள் தங்களுக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராடுகின்றனர். இராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ள தங்கள் காணிகள் தங்களுக்கு வேண்டும் என அவர்கள் அகிம்சை போரில் குதித்துள்ளனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை அரியணை ஏற்றிய வேளை தமிழ் மக்களின் மனதில் காணப்பட்ட ஏக்கங்களில் தங்கள் சொந்த காணிகளுக்கு திரும்புதல் முக்கியமான ஒன்றாக இருந்தது. எனினும் இந்த கனவு சாத்தியமாகாததை மல்லாக முகாமில் இன்னமும் வாழும் மக்களும் கேப்பா பிளவில் போராட்டத்தில் குதித்துள்ள மக்களும் குறித்து நிற்கின்றனர் என்று இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. தொடர்ச்சியாக இன்றைய மலையக செய்திகள் பக்கத்தினை பார்க்கலாம். ஆசிரியர் உதவியாளர் சம்பளத்தை ₹4000 அதிகரிக்க தீர்மானம், கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் தெரிவிப்பு என்ற செய்தி இன்றைய வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில் இடம் பிடித்துள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேசம் மற்றும் இந்திய செய்திகளில் எமது கவனத்தினை செலுத்தலாம். சர்வதேச செய்திகள் பக்கத்தில் அமெரிக்க பாதுகாப்பு செயலர் தென்கொரியாவுக்கு முதல் விஜயம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது. அதுபோன்று அரசாங்கத்திற்கு எதிராக ரோமானியர்கள் ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இடம்பெற்றுள்ளது. ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளின் கீழ் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அதிகாரிகளை விடுதலை செய்வதற்கு வழிவகுக்கும் சட்டமூலம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கும் நிலையில் ரோமானியாவின் தலைநகர் மெச்செஸ்டில் பாரிய ஆர்ப்பாட்டங்களும் பேரணிகளும் அதற்கு எதிராக இடம்பெற்றுள்ளன என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அது தவிர ராஜாங்க செயலாளராக ரெக்ஸ் டிலசன் பதவியேற்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்திய செய்திகள் பக்கத்தை பார்க்கலாம். இன்றைய வீரகேசரியின் இந்திய செய்திகள் பக்கத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது புதிய விதிமுறைகள், போட்டிகள் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிப்பு என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டதை அடுத்து மதுரை அவனியாபுரத்தில் எதிர்வரும் 5ஆம் திகதியும் பாலமேட்டில் 9ஆம் திகதியும் அலங்காநல்லூரில் 10ஆம் திகதியும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை அவதானிப்பதற்காக சிசிடிவி கேமரா பொருத்தப்பட உள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அது தவிர கேரள தடுப்பணை விவகாரம் பிரதமருக்கு முதல்வர் கடிதம் என்ற செய்தியும்,
சசிகலாவின் மனுதாக்கல் தள்ளுபடி என்ற செய்தியும் இடம்பெற்றுள்ளது. அந்நிய செலாவணி மோசடி வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி அதிமுக பொதுச் செயலர் வி கே சசிகலா மற்றும் தினகரன் ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை புதன்கிழமை உத்தரவிட்டது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி மற்றும் காலைக்கதிரின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். உதயனின் பிரதான செய்தி, புதிய அரசமைப்பு வந்தால் போர்க்குற்ற விசாரணைக்கு அவசியம் வராது, புதிய குண்டை தூக்கி போட்டார் சந்திரிகா என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இந்த செய்தியினை நாம் ஏற்கனவே விரிவாக பார்த்திருந்தோம். வலம்புரியின் பிரதான செய்தி, சர்வதேச விசாரணையை வலியுறுத்துகின்ற விக்னேஸ்வரனின் பதவியை பறியுங்கள், நல்லாட்சியின் அமைச்சர் தயாஸ்ரீ பகிரங்க கோரிக்கை என்று வெளியாகியுள்ளது. அது தவிர காலைக்கதிரின் பிரதான செய்தி, அரசமைப்பு மாற்ற முயற்சிக்கு இணங்கியது சுதந்திர கட்சி, முரண்டு பிடித்தவர்களுடன் ஜனாதிபதி முயன்று சமரசம் செய்தமையை அடுத்து என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். வீரகேசரியின் கேலி சித்திரம், உள்ளூராட்சி தேர்தல் மூலம் தனது பலத்தினை நிரூபிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ காத்திருக்கின்ற போதிலும் தற்போதைய நல்லாட்சி அரசினால் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்ந்தும் கால தாமதமாக்கப்பட்டு வருகின்ற நிலையில் மஹிந்த ராஜபக்ஷ சோர்வடைந்துள்ளதை சித்தரிப்பதாக இன்றைய வீரகேசரியின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. தொடர்ச்சியாக தினக்குரலின் கேலி சித்திரத்தினை பார்ப்போம். கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த ஜல்லிக்கட்டு விவகாரமானது இலங்கை அரசியலுடன் ஒப்பிட்டதாக இன்றைய தினக்குரலின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. இந்த கேலி சித்திரத்தில் மஹிந்த எனும் காளையை FCID மூலம் மைத்ரிபால சிறிசேன அடக்குவது போன்று சித்தரிக்கப்பட்டுள்ளது. சுடரொளியின் கேலி சித்திரத்தினை பார்க்கலாம். சுடரொளியின் கேலி சித்திரம், மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் அண்மையில் ஆதார வைத்தியசாலை கட்டட திறப்பு விழாவில் கலந்து கொண்டிருந்த எதிர்க்கட்சித் தலைவர் ரசம்பந்தன் நல்லிணக்க செயற்பாடுகளுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆதரவினை வேண்டியிருந்தார். அதனை சித்தரிப்பதாக இன்றைய சுடரொளியின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருந்த தமிழ், சிங்கள, ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். வணக்கம்.